Hi, hello, welcome to our channel. This is Shanpavi. இந்த வீடியோல நீங்க எல்லாரும் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம இவன் வந்து ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நல்லா சமைப்பாங்க நீதான் சொன்னா. அதனால நிறைய பேர் வந்து நீங்க சமைக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்து ஒரு சமைக்கிற வீடியோ கிடையாது, ஆனா சாப்பிடற விஷயம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பாருங்க, மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ புடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்கப்பா. நம்ம என்ன நீங்க செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒண்ணு, ரொம்பவே எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஆக்சுவலா அது சீசனுக்கு வரதுதான், சம்மர் சீசன்ல மேங்கோ, மேங்கோ தான் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். என்னதான் ஹீட்டா இருந்தாலும் அதை நம்ம சாப்பிடாம போட்டு வலிச்சு எடுக்காம விட மாட்டோம். ஸோ மேங்கோ பிடிக்காதவங்க யாரா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அது இந்த சீசன்ல எல்லா இடத்துலயும் மாம்பழம் தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது எல்லா இடத்துலயுமே. அதனால மறக்காம எங்கன்னா வந்து மாம்பழம் பாத்தீங்கன்னா பவி அக்கா சொன்னாங்களே, பவி சொன்னாங்களே அப்படின்னு உங்களுக்கு, பவி அக்கா சொன்னாங்களே, பவி சொன்னாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஆஹா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஆமா, இந்த மாம்பழம் பேர் சொல்றீங்க பண்ணிக்கலாம். சரி, இப்ப வந்து இதை வந்து நான் வாஷ் பண்ணியாச்சு, இப்ப நான் கட் பண்ண போயிருக்கோம். சரி, இப்ப நம்ம பண்ற ரெசிபியை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாம்பழத்தை கட் பண்ணணும். ஐயோ சூப்பரா இருக்குவா. ஒரு ஃபுல் மாம்பழத்தை நம்ம எப்பவுமே எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணுவோம். ஜூஸ்லாம் வரல, உண்மையே சூப்பரா டேஸ்டியா இருக்கு. அவன் கட் பண்ணுறது, நான் அதை கட் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ. ஆ ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி மாம்பழம் வந்து இப்படி கட் பண்ணியாச்சு, தெரியுதா? இப்போ எப்படி சூப்பராக ஸ்மெல்லே சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக உண்மையிலே ரொம்ப டேஸ்டாக இருக்கு மாம்பழம். நான் விட்டா அப்படி சாப்பிட்டுருவேன். சரி, ஜூஸ் வேறு போகணும். ஜூஸ் என்னது, மேங்கோ லஸ்ஸியா? மேங்கோ லஸ்ஸி, இதுக்கு நிறைய பேர் இருக்கு. மேங்கோ லஸ்ஸின்னு சொல்லலாம், மேங்கோ மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம், இல்லை மேங்கோ ஜூஸ் சொல்லலாம். இது வந்து ஹோம்மேட், ஹேண்ட்மேட் எல்லாமே. ஹோம்மேட் ஹேண்ட்மேடு வா, ஹோம்மேட் ஹேண்ட்மேடு, இது எப்படி வேணா சொல்லலாம். நீ சாப்பிடு, இதை பார்த்துருக்கீங்களா நீங்க? இது இந்த விளம்பரத்துல வரும். ஐயோ, நானே கூகுள் பண்ணி தானே பார்த்தேன் எப்படி இப்படிலாம் கட் பண்றாங்க, எப்படி கட் பண்ணலாம். ஸோ இதை பாருங்க, இப்போ இந்த மாதிரி மாம்பழம் வந்து இப்படி கட் பண்ணியாச்சு, தெரியுதா? இந்த மாதிரி இப்போ எப்படி சூப்பராக ஸ்மெல்லே சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக உண்மையாக ரொம்ப டேஸ்டாக இருக்குது மாம்பழம். நான் விட்டு அப்படி சாப்பிட்டுருவேன். ஜூஸ் வேறு போகணுமா? என்னது, மேங்கோ லஸ்ஸியா? மேங்கோ லஸ்ஸி, இதுக்கு நிறைய பேர் இருக்குது. மேங்கோ லஸ்ஸின்னு சொல்லலாம், மேங்கோ மில்க் ஷேக்னு சொல்லலாம், இல்லை மேங்கோ ஜூஸ் சொல்லலாம். இது வந்து ஹோம்மேட், ஹேண்ட்மேட் எல்லாமே. ஹோம்மேட் ஹேண்ட்மேடு வா, ஹோம்மேட் ஹேண்ட்மேடு, இது எப்படி வேணால் சொல்லலாம். நீ சாப்பிட்டு பார்க்குறீங்களா நீங்க? இது இந்த விளம்பரத்தில் வரும். ஐயோ, நானே கூகுள் பண்ணி தானே பார்த்தேன் எப்படி இப்படிலாம் கட் பண்ணுறாங்க, எப்படி கட் பண்ணலாம். சே, உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தேன். இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். சே, உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தேன். எனக்கே பெரிய சர்ப்ரைஸ் இது. திடீர்னு பார்த்தா அந்த ஆட்ல எல்லாம் வரும், இந்த மேங்கோ பல்பி ஆரஞ்சு அதெல்லாம் அந்த மாதிரி ஆட்ல எல்லாம் வரும். ஃப்ரூட்டி, ஆமா ஃப்ரூட்டி ஆட்ல அப்படிதான் வரும், கரெக்டா? சரி, இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, பிளேட்ல நம்ம எல்லாம் குடிச்சுக்கலாம். பாருங்க, நம்ம இது எல்லாத்தையுமே அதுல வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம்.
மாம்பழம் கட் பண்றது ஈஸி தானே, அவ்வளவு கஷ்டமா இல்லை. எடுத்துருக்காங்க ஓகே, அவங்க கட் பண்ணி முடிக்கிட்டோம், நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹேய் கைஸ், நம்ம ஃபைனலா அம்மா கட் பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பாருங்க. மாம்பழம் கட் பண்ணி முடிச்சாங்க, மாம்பழத்தை கட் பண்ணி முடிச்சாங்க. ஆமா, நமக்கு தேவையான அளவுக்கு ஆக்சுவலா ரெண்டு மாம்பழம் கட் பண்ணலாம்னு, மாம்பழம் பெருசா இருக்கிறதால நம்மளுக்கு, நான் வந்து பாதி மாம்பழம் எடுத்து வச்சிட்டேன், ஒன்றரை பழம் போட்டிருக்கேன், பழம் போட்டிருக்கேன், கட் பண்ணிருக்கோம். அந்த மேல் நம்மளுக்கு தேவையான அந்த இது மட்டும், தேவையான அளவு வேர்த்துச்சு கட் பண்றதுக்குள்ள. சரி, இப்ப நம்ம இது கட் பண்ணியாச்சு, இப்போ ரொம்ப ஈஸி தான். தேவையானது மாம்பழமும் ஒரு கிளாஸ் பாலும் தான். பால் கூட உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ப்ரொஃபஷனலா பேசணும். எப்படி தேவையானது, நம்மளுக்கு தேவையானது வந்துட்டு சர்க்கரை கொஞ்சம், அப்புறம் பாத்தீங்கன்னா பால். தப்பா சொல்றேன், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செய்ய போறதே வந்து இந்த மேங்கோ மில்க் ஷேக் தான் பண்ண போறோம். மில்க் ஷேக் மில்க் ஊத்துனீங்கன்னா அது மில்க் ஷேக் இல்ல, மேங்கோ ஜூஸ் அப்படின்னா நீங்க பால் வந்து சாப்பிடாத பசங்களை, நிறைய பேர் பால் பிடிக்காது, நீங்களுக்கு பால் பிடிக்காது அப்படின்னா வெறும் மேங்கோ மட்டும் நீங்க இது பண்ணிக்கலாம். பால் இல்ல பரவாயில்ல, நம்ம பால் சாப்பிடுவோம்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் சாப்பிடுவேன், அதனால நான் வந்து மேங்கோஸ் எல்லாம் போடும்போது நான் வந்து பாலும் ஊத்திப்பேன். இது எடுத்துக்கோ, மேங்கோ மேங்கோ போடுறாங்க உள்ள உள்ள உள்ள. இப்போ வந்து நம்ம கட் பண்ண மேங்கோ எல்லாம், நாங்க ஏன் ரெண்டு மொபைல ஷூட் பண்றோம், நம்ம பேசுறதும் தெரியணும், சோ வீடியோல என்ன பண்றாங்கன்றதும் தெரியணும், அதுக்காக நம்ம கிளியரா வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு ரீசனா இருக்கு, கரெக்டா நம்மளுக்கு செட் ஆகல, ஃப்ரேம் செட் ஆகல, சோ அதுக்காக நம்ம ரெண்டு மொபைல ஷூட் பண்ணுவோம். பேசிட்டே இருக்காம்பா, பேசலாம் தப்பு, எல்லாரும் நிறைய பேர் நான் பேச மாட்டேன் சைலண்ட் சைலண்ட் சொல்றாங்க, சைலண்ட் சைலண்ட்னு சொல்லி என் வாய் அடைக்கிறீங்க. ச்சா, இப்படி கம்மியா சமைச்சு என் கையை கட்டி போட்டுட்டீங்களே. சரி, இப்போ வந்து நான் மேங்கோ மேங்கோ ஃபில் பண்றாங்க அவங்க ஜார்ல, கரெக்ட் தானே? ஆமா, கரெக்ட், ஜார்ல ஜார்ல ஃபில் பண்றாங்க. சோ இப்போ அத ப்ளெண்ட் பண்ண போறாங்க, கரெக்ட்டா? நான் சொன்னேன் பேசுறதும் தெரியணும், சோ வீடியோல என்ன பண்றாங்கன்றதும் தெரியணும், அதுக்காக நம்ம கிளியரா வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு ரீசன் இருக்கு, கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகல, ஃப்ரேம் செட் ஆகல, ஸோ அதுக்காக நம்ம ரெண்டு மொபைலை ஷூட் பண்ணுவோம். பேசலாம் தான் தப்புங்க, எல்லாரும் நிறைய பேர் நான் பேச மாட்டேன் ரொம்ப சைலண்ட் 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 சொல்றாங்க, நான் சைலண்ட் சொல்லி வாய் அடைக்கிறீங்க. இப்படி கம்மியா சமைச்சு என் கையை கட்டி போட்டுட்டீங்க. மாம்பழம் போட்டாச்சு, நான் சொல்லிட்டேன், அதை பிளண்ட் பண்ண போறாங்க. இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி நான் பால் வந்து ஆட் பண்ண போறாங்க, கரெக்ட்டா? பால் எனக்கு பிடிக்கும், அதனால நான் லைட்டா பால் ஊத்த போறேன். இது லைட்டாவா? இது லைட்டாவா? ஆமா, லைட்டா தான். ஓகே, இப்போ வந்து கிர 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 அரைக்க போறோம். ரெடி? இது வந்து ரொம்ப வந்து கல்லு மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ வந்து கிர 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 கிர்னு அரைக்க போறோம். ரெடி?
என்ன தம்பி என்னாச்சு? ஆக்சுவலா இது வந்து ரொம்ப வந்து கல்லு மாதிரி இருக்கிற பழம்லாம் கிடையாது, அதனால ரொம்ப நேரம் எல்லாம் அரைக்க வேண்டாம். நம்ம கையில பேசினாலே இது ஆயிடும். எதுக்கு மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வச்சே? சூப்பரா ஆயிடுச்சு, சூப்பரா ஆயிடுச்சு. நான் தான் கட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா பிளெண்ட் ஆயிடுச்சு இப்போ. ஓகே நைஸ். எப்படி தெரியுமா இருக்கு? மேங்கோ பல்ப்னு சொல்லுவாங்களே, அழகா அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கு இப்ப அரைச்சு வச்சிருக்கு. ஓகே ரெடியா? வந்தா முடிஞ்சா? முடிஞ்சு. உங்களுக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து மேங்கோ கட் பண்ணேன், அந்த இது மட்டும் எடுத்து நம்ம ஜார்ல போட்டாச்சு. ஜார்ல போட்டு மில்க் சாப்பிடுறவங்க பால் ஆட் பண்ணிக்கலாம், மில்க் சாப்பிடுறவங்க பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓ மை காட், பால் சாப்பிடுறவங்க பால் ஆட் பண்ணிக்கலாம். அதனால நான் பால் ஊத்திக்கிட்டேன். ஏன் நான் செகண்ட் டைம் பால் ஊத்துனேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்மியா ஊத்துங்க, ஏன்னா சில பேர்ல நிறைய ஆயிடுச்சுன்னா இப்படி தெளிச்சிடும், அதனால எனக்கு பயம். அதனால தான் கம்மியாக பால் ஊற்றினேன். அப்புறம் நம்ம லைட்டாக அரைச்ச அப்புறம் மீதி பாலையும் நம்ம அதில் ஊற்றி லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி ஆஃப் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ ரெடியாக இருக்கேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இவங்க ஓப்பன் பண்ணுறது சாப்பிடணும் போல. இதை கம்மி, இதை கம்மி இல்லையே. நானே எப்படினாலும் நான் இதெல்லாம் பண்ணுறேன். செம்மையா இருக்கு பார்க்கும்போதே. நைஸ் நைஸ் நைஸ். அழகாக இருக்கு பார்க்கவே. இன்னும் நம்ம எப்படி இன்னும் என்ன ஆட் பண்ணோம்? இன்னும் வந்து அது எப்படி இருக்கு எடுத்து பாருங்க, எவ்வளோ க்ரீம் மாதிரி இருக்கு பாருங்க. க்ரீமியாக இருக்கு. ஆமாம், அது ஜல்லி ஜல்லி சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அந்த ஜல்லி மாதிரி க்ரீமியாக இருக்கு. இப்போ வந்து வாயில் கொடுப்பான் மட்டும் நீ நினைச்சிக்காத. என்னங்க எப்படி பண்ணுறாங்க? இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நானே பண்ணுவேன், நீங்க இதெல்லாம் ஒரு டிஷ்ஷாடா அப்படி டிஷ்ஷு தானே இது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு டிஷ்ஷு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. நாம் குடிச்சு பார்த்துட்டு நம்பர் நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி எனக்கு டேஸ்ட்லாம் அவ்வளோ தெரியாது, அதேமாதிரி ஸ்வீட்ஸும் எனக்கு பிடிக்காது அதிகமாக. ஸ்ட்ரா இருக்கா? இதெல்லாம் ரொம்ப ஓவராங்க. இரு நான் டெக்கரேட் பண்றதுக்கு பாதாம் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருந்த பாதாம் காணோம். நான் சாப்பிட்டேன் அப்படின்னா இல்ல, நான் எடுத்து சாப்பிடல போய் இருக்கு. பக்கத்துல கையிலே இருக்கு. எப்படி சும்மா இரு, நான் கஷ்டப்பட்டு பாதாம் எல்லாம் எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன் டெக்கரேஷன். ஒரு ரெசிபி நான் செஞ்சிருக்கேன். இது வந்து எப்படி சொல்றது, ஸ்வீட். இது
சுகர் இருக்கவங்களும் சாப்பிட கூடாது. எதுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காத திங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஈஸியா நம்மளுக்கு அவைலபிளான திங்ஸ் வச்சுதான் பண்ணிருக்கேன். வெறும் மாம்பழம் மட்டும்தான், நம்ம வீட்டுல மிக்சி இருக்கும் எப்படியும் எல்லாரும் வீட்லயுமே. ஸோ மாம்பழம் வாங்கி மிக்சியில் அந்த மாம்பழத்தோட அந்த இதுவை மட்டும் எடுத்து ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், இதை ஊற்றிக்கிறோம். சக்கரை வேணால் சக்கரை போட்டுக்கலாம். மோஸ்ட்டாக சில பாம்பு சுகர் அதிகமாக, இது நார்மலாகவே சுகர் இருக்கும் மேங்கோவில், நான் பேசுவேன் மேங்கோவில் நார்மலாகவே சுகர் இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஏய் நான் சொல்கிறேன், மறந்து நிறைய மாம்பழத்தில் வந்து ஸ்வீட் இருக்காது, அதனால அப்படி இருக்கும்போது ஆமா சில மாம்பழம் சப்புன்னு இருக்கும், ஒரு மாதிரி டேஸ்டே இல்லாம ஸ்வீட்டே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க லைட்டா வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பால் ஊத்திக்கலாம், பால் ஊத்துனா சூப்பரா தான் இருக்கும். நிறைய பேர் பால் சாப்பிட மாட்டீங்கன்னா பாலை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ அப்படியே அரைச்சி நல்லா இந்த மாதிரி கப்ல போட்டு ஸ்ட்ரா இருந்துச்சா ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லனா அப்படியே இல்ல ஸ்ட்ரா ஸ்ட்ரால வராது எனக்கு தெரிஞ்சு, இப்படி குடிக்கலாம். இல்ல ஸ்பூன் வச்சு தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இவ்வளவு பெரிய பாருங்க, செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு என் கையில கொடுத்துட்டு அவங்க வாங்கி அவங்க சாப்பிட்டாங்க. வெறும் மாம்பழம் வச்சுவே சூப்பரா வச்சுவே வா, வெறும் மாம்பழம் வச்சே நீங்க ஈஸியா ஒரு வந்து ஒரு மேங்கோ ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நீங்க செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு தண்ணியா இருக்கணும்னா நீங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான், நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டதால உங்களுக்காக இந்த டிஷ். இதுக்கப்புறம் நிறைய குக்கிங் நிறைய குக்கிங் வீடியோ வந்துட்டே இருக்கு, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஒயிட் சாஸ் பாஸ்தா, இது ஒயிட் சாஸ் பாஸ்தா எல்லாம் நான் செய்வேன், சூப்பரா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் உங்களுக்காக அதையும் நான் செஞ்சுவாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே சீரிஸ். நானே சொல்றேன் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் குக்கிங்கும் எங்களோட சேனல்ல அதே மாதிரி இது நான் பேச, நீ சாப்பிடு, உனக்கு செஞ்சு கொடுத்துட்டல, வேலை முடிஞ்சிச்சுல, நீ நினைச்சது நடத்திட்டல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ் இவங்க சொன்ன மாதிரி குக்கிங் வீடியோஸும் வந்துட்டு இருக்கு. இது சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச குக்கிங் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம வந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க, சாரி எங்களை. அண்ட் என்னென்ன வீடியோ உங்களுக்கு என்னென்ன வந்து எனக்கு எல்லாமே மோஸ்டா நிறைய நான் செய்வேன், உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சாம்பார் வைக்க சொல்லி கொடுங்கக்கா, எனக்கு வந்து இது வேணும், எனக்கு அது செஞ்சு காட்டுங்க, இது செஞ்சு காட்டுங்கன்னு சொல்றாங்களா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ நீங்க சொல்றது வீடியோவா தான் இருக்கும். நீங்க கேட்டதுக்காக தான் இந்த ஒரு குட்டி ஸ்மால் வீடியோ. தேங்க்யூ சோ மச், நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் பாக்குறேன். பாய்.